ஓம் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதியே நமக. காவாவா கண்ணாவாவா காவாவா முருகாவாவா. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமேஷ மங்களாச புதேச குரு சுக்ரஸ்ய சனிபச்ச ராகவே கேதுவே நம நமக. ஓம் வாக்தேவஸ்ய வித்மகே விருஞ்சி பத்னிய சித்திமகி தன்னோ வாணி பிரஜோதயாத். அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிட நிலையத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் அவர்கள், ஜோதிடர். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு ஜாதக ரீதியிலே தொழிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எந்த அமைப்பிலே வரும், எந்த ஒரு இதாக வரும், இந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இன்றைய தலைப்பு அரசியலுக்கான கிரக அமைப்புகள். அரசியல் அதாவது வந்து நான் ஜோதிட ரீதியில் தான் பேசுகிறேன். அரசியலுக்கு யாருக்கு யோகம் இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல் வரும். என் குடும்பத்தில் ஒருத்தருமே படிக்கலை. எனக்கு என் தாய் தந்தையர், எனது குரு, கடவுள் போட்ட விதி ஜோதிடர் என்ற அமைப்புடன் நான் ஆண்டி முதல் அரசன் வரை ஜாதகம் பார்த்துள்ளேன். நான் என்னை வந்து பெருசாக பேசுறது கிடையாது. நான் தான் பெருசுன்னு நான் இன்றைக்கும் இல்லை, என்னுடைய உயிருக்கு வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அளவுக்கு எனக்கு வந்து இந்த ஜோதிடத்துறை என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக எனக்கு தாய் தந்தையினுடைய ஒரு ஆசீர்வாதமும் எனது குருவினுடைய ஒரு ஆசீர்வாதமும் இந்த தொழிலே நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். சரி, அரசியலுக்கான கிரக அமைப்புகள். அரசியல் வந்து தொண்டனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருக்கவும் திடீர்னு பார்த்தா தலைவராவார். அது மாதிரி வந்து தற்கால அரசியலில் சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. இதற்குத்தான் அவரவர்கள் ஞானம், திறமை, பக்கபலம், பணபலம் போன்றவை மிகவும் தேவைப்படுகிறது. இருப்பினும் இவைகளுக்கு மேலாக அவரவர் ஜாதக அமைப்பு ஒருவருக்கு அரசியல் ஈடுபாடும் வெற்றியும் பதவியும் உண்டா என்று தெரிவிக்கிறது. அரசியலில் ஈடுபட தக்க யோகமுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி என்று அறிய முற்படுவோம். எனது குருவுக்கு வணக்கம். ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் ஆகிய நான்கையும் கொண்டு ஒரு ஜாதகருக்கு அரசியல் துறை வெற்றியளிக்குமா என்று நிர்ணயிக்கலாம். இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் என்று இடம்பெற்றாலும் அரசியல் ஈடுபாட்டை உறுதிப்படுத்துவர். இது தவிர ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி, துலாராசி, மகர ராசி ஆகிய ராசிகளை லக்னமாக கொண்டோ அல்லது ராசியாக கொண்டோ பிறப்பவர்களுக்கு அரசியலில் வெற்றி உண்டு எனலாம். மேலே சொல்லப்பட்டவை கொண்டே அரசியலுக்கு ஒருவரை வெற்றி தருமா அல்லது அரசியல் ஈடுபாடு ஏற்படுமா என்று கண்டறிய வேண்டும். ஜெனரல் லக்னம் எதுவாயினும் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானமான 1, 4, 7, 10 ஆகிய நான்கு இல்லங்கள் ஒன்றிலோ அல்லது இரண்டிலோ சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ சூரிய பகவான், செவ்வாய் பகவான் அமர்ந்தால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பெற்றவர் அரசியலில் ஈடுபடவும் பிரகாசிக்க வாய்ப்பு வரும். சூரிய பகவான் கேந்திரஸ்தானங்களில் ஒன்றில் இருக்க, செவ்வாய் பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களில் ஒன்றில் இருந்தாலும் அரசியல் ஈடுபாடு உண்டெனலாம். அல்லது செவ்வாய் பகவான் கேந்திரத்தில் இருக்க, சூரிய பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அரசியல் யோகம் வெற்றியளிக்கும். சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இரண்டு கிரகங்களும் இணைந்து மறைவு ஸ்தானங்களில் இடம்பெற்றாலும் கூட லக்னத்தை லக்னாதிபதி சேர்ந்து அல்லது பார்த்து இருந்தாலும், சூரியன் பகவான் செவ்வாய் பகவானை குரு பார்த்து அல்லது சேர்ந்தாலும் ஒரு சில காலமாவது அரசியலில் பிரகாசிப்பவராவார். சூரிய பகவான், செவ்வாய் பகவான் கேந்திரங்களில் இருக்க,
லக்னாதிபதி இவர்களுடன் இணைய அல்லது பார்க்க அமர்ந்தாலும் அரசியலில் ஈடுபாடு ஏற்படும். சரராசிகளான மேஷராசி, கடகராசி, துலாராசி, மகர ராசி ஆகிய நான்கு ஸ்தானங்களில் ஒன்றிலோ அல்லது பலவற்றிலோ சேர்ந்தும் அல்லது தனித்தனியையும் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் ஆகியோர் அமைந்தால் பிறப்பிடம் விட்டு பல 200 மைல் தாண்டி அல்லது வெளி தேசத்தில் அரசியல் ஈடுபாடு வெற்றிகரமான பலனளிக்கும். இதுவரை சொல்லப்பட்ட வகைகளில் பொருந்தியிருக்கும் சாதக அமைப்பை பெற்றவர் அரசியல் அரசு நடத்தும் துறையில் ஈடுபட்டு பிரகாசிப்பார் என்று சொல்ல வேண்டும். இதில் குரு பகவான், சனி பகவான் இருவரும் சுபஸ்தானத்தில் அமர்ந்தும் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் லக்னம், லக்னாதிபதி இவர்களை பார்க்க வேண்டும் என்ற அமைப்பில் இருந்தால் அப்படிப்பட்ட யோக ஜாதகர் மிக சாமானியமாக இருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றமடைந்து அரசியல் வெற்றிகளை அடுக்கடுக்காகவும் அடைந்து பெரியதோர் பதவியை எட்டி பிடிப்பார். இக்கிரகங்களில் ஒன்றோ அல்லது சிலவோ பரிவர்த்தனை பெற்றால் அவருக்கு அரசியல் வெற்றி தோல்வி திடீர் திடீரென்று ஏற்படும். சகட யோகமும் குருவுக்கு 6ம் இடம் 8ம் இடம் 12ல் சந்திரன் இருப்பது இதேபோல் பலனளிக்கும். அப்படி இருந்தால் பதவி கொடுத்துட்டு பதவி பிடுங்கிறோம், நடந்ததில்லை இத்தனை எலெக்ஷன் முடிஞ்சளவுக்கு என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். குரு பகவானுக்கு 1ம் இடம் 4ம் இடம் 7ம் இடம் 10ம் இடத்தில் சந்திர பகவான் இடம் பெற்றிருந்தால் கஜகேசரி யோக அமைப்புப்படி இருந்தால் அவருக்கு பெயரும் புகழும் அரசியல் வெற்றிகள் பல ஏற்பட்டு வரும். குரு பகவான் பார்வையை சூரியன் அல்லது செவ்வாய் பகவான் பெற்றிருக்க இருவரில் ஒருவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அரசியலில் வெற்றி பெறுவார். அரசியலில் ஈடுபாடும் கால நேரங்களை கண்டறிய தசா புத்திகளையும் கோச்சார கிரக நிலைகளையும் ஆராய வேண்டும். குரு பகவான், சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், லக்னாதிபதி, சந்திரன் ஆகிய 6 கிரகங்களும் கேந்திர கோணங்களில் சுபாதித்தியம் பெற்றிருந்தாலும் வலுப்பெற்றிருந்தாலும் இளமை முதல் இறுதி வரை நிலையான ஸ்திரமான அரசியலில் வெற்றி தேடி வரும். இங்கு குறிப்பிட்டு கிரக அமைப்புகள் அரசியலுக்கு மட்டுமன்றி அரசாங்க உத்தியோக முயற்சிக்கும் பொருந்தி செயல்படும். சூரிய பகவானுக்கோ செவ்வாய் பகவானுக்கோ சனி சேர்க்கை அல்லது சனி பார்வை ஏற்பட்டிருப்பின் நிலையற்ற போக்கு, கலக குழப்பு இடையூறுகளை ஏற்படுத்தும். இவ்விரண்டு கிரகங்களிலும் சனி பகவான் சேர்க்கை அல்லது பார்வை இருப்பின் பாதிப்பு அதிகம் என்றும் ஒரு கிரகத்துக்கு மட்டும் சனி சேர்க்கை அல்லது பார்வை இருப்பின் பாதிப்பு குறைவு என்றும் இரு கிரகத்துக்கும் சனி பார்வை அல்லது சேர்க்கை இல்லையெனில் பாதிப்பு இல்லை எனும் என்று தீர்மானிக்கலாம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இரு கிரகமும் நல்ல ஸ்தானாதிபதியும் பெற்றும் நல்ல ஸ்தானமும் நல்ல தன்மையும் சுபர் பார்வை சேர்க்கையும் பெற்றிருப்பது மிக நல்ல அமைப்பாகி அதிர்ஷ்டத்தால் துரிதமாக அரசியல் பதவி, அரசாங்க பதவி பெற்று இறுதி வரை தொய்வின்றி உயிர்வளிக்கும். அதே மாதிரி வந்து ஜோதிடத்திலே பல முறை இருக்கிறது, கிருஷ்ண புத்தி மத்ததி முறை இருக்கிறது, அதுவும் பார்க்க தெரியும். அதே மாதிரி வந்து ஜெயமினி சூத்திரமும் பார்க்க தெரியும். அதுக்காக ஜெயமினி சூத்திரம் நான் இன்னும் முழுசாக படிக்கலை, இப்படியும் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி வந்து முடிந்த அளவுக்கு இந்த கேரளாவில் போடுகிற பிரசனத்துக்கு மட்டும் நான் போகவில்லை. அது ரொம்ப பக்தி இருக்கணும், அந்த சுலோகம் சொல்கிறக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக படிக்கணும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது என்ன சொன்னாலும் நாங்கள் சத்ரிய வம்சம், சத்ரிய வம்சம்தான், ஏதோ கவுண்டர் வம்சத்திலே பிறந்து கடவுள் இந்த தொழிலில் என்னை நல்ல உயர்வு கொடுத்திருக்கிறார், இருந்தாலும் பிரச்சனை படிக்கலாம் என்று சொன்னால் எனக்கு மனது ஒப்பவில்லை. அதாவது முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் செய்தவர்களோ பாவம் செய்தவர்களோ எனக்கு தெரியாது. இந்த துறையில் வந்து கடவுள் என்னை இன்று வரை என்னுடைய குருவனுடைய அருளாசியுடன் நன்றாக வைத்திருக்கிறார். மேலும் பல வீடியோக்கள் தொடரும். நன்றி, நன்றி, வணக்கம்.